ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். மனிதன் தவறு செய்கிறான், அதை அவன் தெரிந்தே தான் செய்கிறான். அந்த தலைப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ஹெச்சில் வந்து டூ வீலர் வந்து லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு தனியாக வந்து கோடு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் போனோம். ஸோ அவங்க வெளியில் ஓட்டுவாங்க நிறைய பேர். அது கூட ஒருத்தர் உட்காண்ட்ருக்காரு. அவர் கேட்குறாரு, ஏன் அதேமாரி தள்ளி போகிறீங்க? அட போங்க சார், நீங்கள் இப்போ ரூல்ஸ் எல்லாம் யார் சார் மதிக்கிறாங்க? அதனால் மனிதன் வந்து தெரிந்தே தான் தவறு செய்கிறான். இப்போ ரெண்டு திருடனுங்க இருந்தானுங்க. அவனுங்க பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் போயிட்டு இரவு நேரத்தில் திருட போகிறானுங்க. அப்போ அந்த வீட்டில் வந்து 10,000 திருடுறானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு ஒரு மரத்தடியிலே வந்து தூங்கிடுறானுங்க. ஸோ அதில் ஒருத்தன் நினைக்கிறான், நம்ம காலைல ஏஞ்சால் நம்மளுக்கு 5,000 தான் கிடைக்கும். ஸோ இப்போவே இந்த 10,000 எடுத்துன்னு போயிட்டா நம்மளுக்கு 10,000 கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு எடுத்துன்னு போயிடுறான். ஸோ இன்னொருத்தன் காலைல ஏஞ்சி பார்க்குறான். ஏஞ்சி பார்த்தோடனே 10,000 காணும், அவனையும் காணும். உடனே திருட்டு பையன் மொத்தமாக 10,000 தூக்கின்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டினான். திருடனே இன்னொருத்தனை பார்த்து திருடன் தான் சொல்கிறான். திருடன் பார்த்தீங்கன்னா அவன் யோகியன் சொன்னதே கிடையாது. ஸோ அப்போ அவன் தவறை வந்து தெரிஞ்சே தான் செய்கிறான். ஸோ அர்ஜுனனுக்கே இந்த சந்தேகம் வந்து தான். அதனால் பகவானை பார்த்துட்டு, ஏன் மக்கள்லாம் இப்படி தவறு செய்கிறார்கள் அப்படின்றத மாரி கேட்டாராம். கேட்டதுக்கு அப்போ வந்து ரெண்டு விஷயந்தான், ஒன்று ஆசை, இன்னொன்று கோபம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த குரோதமும் போகமும். ஸோ இப்போ ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அடுத்தது அவன் பேராசைப்படுவான், அதுதான் போகம். கோவப்படுறான் பார்த்திங்களா, அதுதான் குரோதம். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையால் தான் மனிதன் வந்து தெரிந்தே வந்து தவறு செய்கிறான். ஸோ இதுவும் நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொன்னது தான். அந்த ஸ்டோரி ரிலேட்டடாகவே சொல்ல போகிறேன். ஸோ ஒருத்தர் வந்து ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாரு. முதலாளிகிட்ட பில்லை மட்டும் எடுத்து வந்து கொடுக்குறாரு. காசு எங்கன்னு கேட்குறாரு முதலாளி. என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவர் எதுவுமே முதலாளி வந்து அலட்டிக்காமல் வேலையாட்களை கூட்டு, இவனை எட்டுன்னு போயிட்டு இட்லி மாவு ஆட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்லிடுறாரு. இவனும் கூலாக போயிடறான் இட்லி மாவு ஆட்டுறதுக்கு. அப்போ அந்த கூட போகிறவர் வந்து கேட்குறாரு, ஏன் சார் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சே தான் சாப்பிட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் மாவாட்ட சொல்லுவீங்கன்னு, நான் தெரிஞ்சே தான் சாப்பிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் வீட்டிலே சாப்பிட்ருக்கலாமேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே எப்படி, அங்கே சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கோம். இன்னொரு குட்டி ஸ்டோரி நண்பா, ஒருவர் கடவுளிடம் வேண்டுகிறார், எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் என் பிரச்சனையை இன்னொருத்த மாற்றி விட்டு அவரோட பிரச்சனையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறார். வேண்டும் போது அன்னைக்கு வந்து இரவு வந்து கடவுளில் தோன்றார். அந்த ஊரில் எல்லா மக்களையும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ வந்து இவர் நினைக்கிறார், ஓ கடவுள் நம்ம வேண்டதை தான் நிறைவேற்ற போகிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷப்படுறார். அப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் எழுதி எடுத்துன்னு போகிறாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூட்டையாக எடுத்துன்னு போகிறாங்க. இவரது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மூட்டையாக இருக்குது. அதை பார்க்குறாரு, என்ன இது, நம்மளுது தான் சின்ன மூட்டையாக இருக்குது, அவன் வந்து பெரிய பெரிய மூட்டையாக இருக்குது, ஸோ நம்மளுக்கு பிரச்சனையே வந்து பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடவுளை வேண்டார். கடவுளே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை கம்மியாக இருக்கும் போல இருக்கு, அதனால் வந்து நான் வேண்டதை நீங்கள் வந்து விட்டுடுங்க, என்னோடய பிரச்சனை என்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா என் பிரச்சனைனா எனக்கு தெரியும், மற்றவங்க பிரச்சனைன்றது என்னன்றது எனக்கு பரிச்சமும் கிடையாது, அதனால் என் பிரச்சனை என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேண்டார். ஸோ அப்புறம் எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க மூட்டை மூட்டையாக தூக்கிக்கிட்டு. அங்கு கடவுள் சொல்கிறார், இங்கே வந்து மணி அடிக்கப்படும், விளக்கு அணைக்கப்படும். ஸோ அப்போ மூட்டையை அவங்கவுங்க மூட்டையை பார்த்து வச்சுங்க, எந்தெந்த மூட்டை உங்களுக்கு வேணுமோ அந்த மூட்டையை நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ அதை நான் விளக்கு அணைந்தவுடன் அந்த மூட்டையாண்ட போய்ட்டு நின்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு எரியுது. எரிஞ்சவுடன் எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மூட்டையை கெட்டியாக பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்புறம் கடவுள் கேட்குறாரு, என்னன்ற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே பிரச்சனையும் எங்களுக்கு போதும், எல்லோரும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூட்டையை வச்சுருக்காங்க, அதனால் மற்றவங்களோட பிரச்சனை எங்களுக்கு பரிச்சமும் கிடையாது, அதனால் எங்கள் பிரச்சனையும் எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரிலேட்டடாகவே இன்னொரு ஸ்டோரி நண்பா, இப்போ திருப்பி கடவுள் அதேமாரி ஊருக்கு வந்தார். எல்லாரையும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பிரச்சனையை எழுதிட்டு கோயிலுக்கு வர சொன்னார். அது எல்லோரும் மூட்டையை கட்டிட்டு அவங்கவுங்க கோயிலுக்கு போனாங்க. ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக ஹாயாக நடந்து வராரு. அப்போ கடவுள் பார்த்து கேட்குறாரு, என்னப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து, எனக்கும் பிரச்சனைலாம் இருக்குது கடவுளே, அதான் பின்னாடி லாரியில் வருது கடவுளே
நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி நண்பா. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாஸ் அண்ட் லீடர்? ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ பாஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா தன் அதிகாரத்தை காட்டுவார், அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து வேலையும் நம்மிடம் வாங்குவார். ஆனால் லீடர் பார்த்தீங்கன்னா தனக்கு ஏதா கஷ்டம் வந்தாலும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். எ லீடர் இஸ் ஒன் ஊ நோஸ் த வே, கோஸ் தி வே அண்ட் ஷோஸ் தி வே. நன்றி, வணக்கம்.